கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் 8 மணிக்கு நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை செப்பனியா 3:13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய ஜனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலின் ஜனங்கள். ஹாலேலூயா. இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை நீதி செய்ய நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரை யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நீதி காணப்பட வேண்டும். கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது நிறைய குடும்பத்துக்குள்ளே அநியாயம் காணப்படுகிறது. சில குடும்பத்துக்குள்ளே சொத்து பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே பணம் பிரச்சனை, சில குடும்பத்துல நகை பிரச்சனை, நிறைய குடும்பத்துக்குள்ளே அநியாயமான காரியங்கள் காணப்படும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயம் செய்யக்கூடாது, எல்லா காரியத்திலையுமே நியாயமா இருக்க வேண்டும். பிசாசு தான் அநியாயம் செய்வான். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை இந்த பகுதி மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த பகுதி மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றிய நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை இந்த வேத பகுதி மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜாவை விசுவாசித்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அநியாயம் காணப்படுகிறது. ரெண்டாவது, பொய் காணப்படுகிறது. எந்த வீடு எடுத்தாலும் சரி, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில பொய் இருக்கு. கணவருக்கும் மனைவிக்கும் இடையில பொய் இருக்கு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில பொய் இருக்கிறது. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல உண்மை இல்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. நிறைய குடும்பத்துக்குள்ளே ஆவியில வளர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்த டேட்ல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த தீர்மானத்துல நிலை நிற்கவில்லை. வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனமாக வாழ்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அநியாயம் காணப்படுகிறது. அது எந்த ஒரு காரியத்திலிருந்தாலும் சரி, அநியாயம் காணப்படுகிறது. இரவு நேரத்தில் ஏன் சமாதானமான தூக்கம் இல்லை என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. நிறைய குடும்பத்தில் பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி இருத்துக்குள்ளே பொய்யின் பிதா, பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பகல் நேரத்தில் எத்தனையோ பொய் பேசுகிறாங்க. வாகனத்தில் போகும்போது பொய் பேசுகிறாங்க, செல்ஃபோனை தொட்டா பொய் பேசுகிறாங்க, வீட்டில் காலில் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து பொய் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. கர்த்தருடைய ஜனந்தான், கர்த்தருடைய ஜனந்தான் தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை.
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில தந்திரமாக பேசுகிறார்கள். வேதத்தின்படி யாருமே நடக்க மாட்டுகிறாங்க, அதனால ராத்திரி தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்தின்படி நடக்க மாட்டுக்காங்க. மூணு காரியம். முதலாவது அநீதி, அநியாயம். ரெண்டாவது பொய். மூணாவது தந்திரம். இந்த மூன்று காரியமே பிசாசுடைய காரியம். இந்த இரவு நேரத்துல தூக்கம் வராம இருக்கா சற்று ஆராய்ந்து பாருங்க. வேத வசனங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அதே போல இருக்கா, அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வேற விதமா இருக்கா? ஏன்னா கர்த்தரா இயேசு ராஜா சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றிய நிறைய குடும்பத்துக்குள்ளே சத்தியம் இல்லை. ரெண்டாவது கர்த்தருடைய வழியில் அவங்க நடக்கலை. மூணாவது நித்திய ஜீவனுக்கு நேராக போகாம வேற எந்த வழியிலையோ போயிட்டு இருக்காங்க. மூணுமே ஃபால்ட்டாக இருக்கு. இந்த நாளுக்குள்ள செய்தியில நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இன்னைக்கு எந்த வீடு எடுத்தாலும் அநியாயம் தான் காணப்படுது. ரெண்டாவது அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. எந்த வீடு எடுத்தாலும் பொய் தான் பேசுறாங்க. மூணாவது வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. எந்த வீடு எடுத்தாலும் தந்திரமா தான் இருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநியாயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பொய் இருக்கக்கூடாது. மூணாவது வஞ்சக நாவு இருக்கக்கூடாது. இந்த மூன்று காரியமே கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. சற்று ஆராய்ந்து பாருங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அநியாயம் செய்ய மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பொய் பேச மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையுமே தந்திரமா ஏமாத்த மாட்டாங்க. அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்படி சொல்லிட்டு அடுத்தவள் சொல்றாரு, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். ராத்திரி நேரத்துல சாப்பிடுக்கு மனசு இல்ல, உள்ளத்துக்குள்ள பாரம், ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல். நிறைய குடும்பத்துல இரவு நேரத்துல பயம். இந்த பயம் ஒண்ணு மரண பயமா இருக்கும், அப்படி இல்லைன்னா குடும்பத்து குறித்து பயமா இருக்கும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை குறித்து பயமா இருக்கும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாளை குறித்து பயமா இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்து குறித்து பயப்படுவாங்க. நம்ம மேல ஃபால்ட் இல்லைன்னா நம்மளுக்கு இன்பமான தூக்கம். நம்ம மேல ஃபால்ட் இல்லைன்னா அழகா புசித்து படுத்து கொள்வார்கள். ஏன்? அவங்களுக்குள்ள பயம் இருக்காது. ஏன் பயம் இருக்காது? அவங்க அநியாயம் செய்யலை, அவங்க போய் பேசலை, அவங்க தந்திரமா இல்லை. இந்த மூன்று காரியம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய நித்திரை இன்பமான நித்திரையா இருக்கும், பயம் இல்லாத நித்திரையா இருக்கும். நல்ல சாப்பிட்டு நல்ல திருப்தியாக படுத்து தூங்கலாம், சமாதானத்தோட படுத்து தூங்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சுகமான நித்திரை இல்லை, இன்பமான நித்திரை இல்லை, சமாதானமான நித்திரை இல்லை. ஏன் அப்படி? என்ன ஃபால்ட் இருக்கு? ஒன்று, நம்ம வாழ்க்கையில் அநியாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பொய் பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தந்திரமா இருக்கணும். இந்த மூணு காரியம் இருக்கும்போது இரவு நேரத்தில் பயம் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல புசித்து படுத்து தூங்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளுக்கு உள்ள வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த காரியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் அநியாயம் செய்தார்களோ அந்த பாவத்தை மன்னிங்க. எந்த குடும்பத்தில் பொய் பேசுகிறாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க. எந்த குடும்பத்தில் தந்திரமாக அப்பா அந்த வீட்டில் சில கிரியைகள் இருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி வரட்டும். இயேசுக்கு சத்தினாலே, இயேசு நாமத்தினாலே எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் சில குடும்பத்துக்குள்ளே யோசிக்கிறாங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் அநியாயமான காரியம் இருக்கு, நாங்கள் நிறைய காரியத்தில் பொய் சொல்லிட்டோம், நாங்கள் நிறைய காரியத்தை தந்திரமாக இருந்திருக்கோம்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா.
அப்போ அந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த காரியத்திலே பாவம் செஞ்சிருந்தாங்களோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து இந்த இரவு நேரத்தில் நீங்கள் விடுதலை தர வேண்டும், இரவு நேரத்தில் சமாதானத்தை தர வேண்டும், இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் பயப்படுறாங்களோ அந்த பயத்தையெல்லாம் நீக்கி என் இயேசு கிறிஸ்து ராஜா இன்பமாக நித்திரை தர வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகை சோதனம் யாரெல்லாம் வாகனத்தில் வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. நிறைய வாலிப பிள்ளைகள் அப்பா காலேஜு வேலைக்கு வேற நாட்டுக்குள்ளே வேற சூழ்நிலையில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளே வேலை அடித்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட் டியூட்டியில் செக்யூரிட்டி போலீஸ் வேலை ஆர்மி வேலை நர்ஸு டாக்டரு யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் அப்பா கவர்மெண்ட் டியூட்டியில் யாரெல்லாம் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ அப்பா நைட் ஷிஃப்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே யாரெல்லாம் கப்பலில் யாரெல்லாம் போட்டில் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் நைட் டியூட்டியில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி எல்லா வைரஸ் எல்லாம் விலக்கி இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்து மேலேயும் உம்முடைய பாதுகாப்பு நாளே நிரப்புங்கப்பா. அப்பா விசேஷமாக இரவு நேரத்தில் எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைத்துருக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக அப்பா போட் தொழில் கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்களே, அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசேஷமாக கற்பனை தண்ணிக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக மாசமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் கூட இருங்க, உங்கள் நாம மகிமைப்படட்டும். எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அப்போ நீங்கள் கரம் பிடித்து கூட்டு போங்க, நீங்கள் நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. யாரெல்லாம் விசேஷமாக அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் அப்பா விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா வாசலும் திறக்கப்படட்டும். ரட்சிக்கப்பட்ட மனவாளன் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி வர வேண்டும். என் இயேசு ராஜா வாசலை திறங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா விசேஷமாக தங்களை தாழ்த்துறாங்க, ஆனாலும் குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கடன் பாரம் இரவு நேரத்தில் சமாதானமாக நித்திர இல்லை, கண்ணீரோடு வேதனையோடு சில குடும்பத்துக்குள்ளே மரண பயம், சில குடும்பத்துக்குள்ளே இந்த மாதத்துள்ள தேவைகள் அதிகமாக இருந்து சொல்லி ஜெபிக்கிறாங்க. இந்த மாதத்தில் எந்த குடும்பத்தில் எந்த உபத்திரத்தோடு கடந்து போகிறாங்களோ எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி அப்போ அந்த இரவு நேரத்தில் சமாதானமாக நித்திரை தர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள பஞ்சங்களை மாற்றி தாங்க, எங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் கஷ்டம் பிரச்சனைகள் போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் குடும்பத்தை ஆசுரிங்க, எங்கள் தலைமுறை ஆசுரிங்க, எங்களோட வம்சங்களை ஆசுரிங்க, எங்கள் வம்சம் பழுகி பெருகட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்திறோம் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ, எந்த குடும்பத்தில் அப்பா வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்களோ, விசாவுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வாசலை திறந்து விடுங்க. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே கேன்சரு சுகரு கிட்னி ஃபெயிலரு ஸ்ட்ரோக்கு முடக்குவாதம் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு வைரஸ் நிமித்தமாக காய்ச்சல் சளி ஹார்ட் பிரச்சனை தலையில் அடிபட்டுருக்காங்க. சில குடும்பத்துக்கள் எனக்கு காலில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் சுகரு ப்ரெஷரு. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இயேசுக்கு சிலத்தினால் இயேசு நாமத்தினால் இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புகளால் பரிபூர்ணமான சுகம் உண்டாக்கி என் இயேசுக்கு ராஜா இந்த இரவு நேரத்தில் பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்படுகிறோம். எந்த வீட்டு விரோதமாக மாந்திரியம் பிள்ளி சூனியம் ஏவல் சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் வலு சொற்பம் சில குடும்பத்துக்குள்ளே மறித்த ஆவியல் சில குடும்பத்தில் கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் சில குடும்பத்தில் அந்தகார இருள் எந்தெந்த வீட்டு விரோதமாக அப்பா மாந்திரிய கிரியல் இன்னுமாக விபச்சார கிரியல் எந்த வீட்டு உதவமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியலும் இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பச்சிக்கிற அக்னி இறங்கி விட்டாச்சா. இப்பொழுது எந்த வீட்டு உதவமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த கிரியெல்லாம் அழிக்கப்படுத்தாச்சா. லீ கா பா கா பா ராஷா லா பா கா பா தூ நீ கா பா கா ராஷா லா கா தூரா பாலா எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படுத்தாச்சா. ஒரு குடும்பத்தை விடாதீங்க ராஜா, எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படுத்தாச்சா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
இரவு நேரத்தில் எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவதூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும். எங்க வீடு முழுதும் விசேஷமாக தேவனோட அக்னினால் மூடுகிற ராஜா, எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜ சிங்கம் இறங்குவாங்க. எங்க வீட்டுக்குள்ள விசேஷமா நீங்க இருக்கும்போது சமாதானம், எங்களோட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது குட்டி பரலோகம் போல இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது எங்க வீட்டுல தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் எல்லாம் மாறி எங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க. எங்களுடைய சரீரம் எல்லாம் கிறிஸ்துவோட சரீரமா மாறட்டாஜா. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டாஜா. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டாஜா. எங்க கண்களோட பாவத்தை மன்னிங்க. உமக்கு பிரியம் இல்லாம நாங்க எங்கெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தோமோ எல்லா காரியத்தையும் மன்னிங்க. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்துல கணவர் இல்லாமல் சில குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போய் சில குடும்பத்துக்குள்ளே கணவர் நிமித்தமாக பல காரியங்களே பாதிக்கப்பட்டு சில குடும்பத்துக்குள்ளே அப்போ விபச்சார பாவம் சில குடும்பத்தில் போதை மதுபான அடிமையில எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜோபிக்கிறாலோ அந்த வீட்டுக்கு ரொம்ப கிரியேஷன் எல்லா சத்ருன் சகல கிரியலாம் இப்பொழுது இயேசு அதனால் இயேசு நாமத்தை அழிக்கப்பட்டாச்சா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரம் முழுதும் எங்க வீடு முழுதும் இயேசு ரத்தம் தெளிவிட்டாச்சா. அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல டியூட்டியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆர்மியில் வேலை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துக்குள்ள வேலை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக எந்த இடத்துக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உம்முடைய கரத்தை நீட்டுங்கராஜா. அப்பா வேற வேற தேசம் ஜெபிக்கிறாங்க, அந்த இடத்துல உள்ள சூழ்நிலை எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு இந்த இரவு நேரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோட இருங்க ராஜா. அதிகால வெளில உங்க பாதவெளியில கண் விழித்து அப்போ விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்துல நான் கொடுத்து வரல ஏமாந்துட்டேன்னு சொல்லி அப்பா பரிதவிக்கிறாங்க. அப்பா விசேஷமா அந்த குடும்பத்துக்கு நீதி நியாயம் செய்து நீங்க மீட்டு கொடுங்க. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எந்த குடும்பத்தை எந்த சூழ்நிலை ஜெபிக்கணாலோ சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜனுடைய கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரித்தாங்க. நீங்க எங்க வாழ்க்கையில கூட இருங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா ஸ்தோத்திரம். மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாளர் பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தவனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதிகால வேலை 3 மணிக்கு ஜெபித்துறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்க. செல்போனை கண்டிப்பா 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 செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.